அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து தினமும் ஒரு தலைவர் என்ற பேரில் டெய்லி ஒரு தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் சுப்புராமன், அதாவது மதுரை காந்தி என்று அழைக்கக்கூடிய என்எம்ஆர் சுப்புராமன் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? வாங்க. இந்த என்எம்ஆர் சுப்புராமன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம், இந்த என்எம்ஆருக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா, நாட்டாமை மல்லி ராயலு சுப்புராமன். நாட்டாமை மல்லி ராயலு சுப்புராமன் அந்த பெயர் காரணம் ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம வரிசையாக சொல்கிறோம். சரியா, இப்போ நாட்டாமை மல்லி ராயலு சுப்புராமன் அப்படின்றது தான் இந்த என்எம்ஆர் அப்படின்றதுக்கான விளக்கம். சரியா, எப்படி இந்த நாட்டாமை மல்லி சுப்புராயன் ஏன் இவரை வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவரோட அப்பா பேர் ராயலு ஐயர், ராயலு ஐயர் அப்படின்றது. சரிங்களா, இவர் ஒரு ஐயர் என்பது சௌராஷ்டிரா மதத்தை, அதாவது சௌராஷ்டிரா இனத்தில் ஒரு பிரிவு தான் ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த இதில் சௌராஷ்டிரா பிரிவில் ஒவ்வொரு, இப்போ நம்ம ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து ஒவ்வொரு பிரிவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து நாட்டாமை மல்லி குடும்பத்தை சேர்ந்தவர், நாட்டாமை மல்லி குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால தான் என்எம்ஆர், நாட்டாமை மல்லி ராயலு சுப்புராமன் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. சரியா, அப்போ இவருக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, நாட்டாமை மல்லி ராயலு சுப்புராமன் அப்படின்றது. ஏன் நாட்டாமை மல்லின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் சௌராஷ்டிரா, அதாவது ஐயர் அப்படின்றது சௌராஷ்டிரா இனத்தில் ஒரு பிரிவு, அந்த சௌராஷ்டிரா இனத்தில் நாட்டாமை மல்லி குடும்பத்தை சேர்ந்தவர். ராயலு அப்படின்றது இவருடைய அப்பா பெயர், ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். இவர் எப்போ பிறந்தார், இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மதுரை காந்தி அப்படின்னா, இவர் காந்திய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர், காந்தியோட தீவிர பற்றாளர். அதனால தான் இவருக்கு பேர் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, மதுரை ஐயா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மதுரையில் மிகப்பெரிய நிறைய முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வந்தது, அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களாக இவர் கொண்டு வந்திருப்பார். அதனால் மதுரை காந்தி என்றும் மதுரை ஐயா என்றும் நாம அழைக்கிறோம். சரிங்களா, எப்ப பிறந்தார் பாருங்க, 1905 ஆகஸ்ட் 14 இவர் பிறந்திருக்கார். 1905 ஆகஸ்ட் 14 இவர் பிறந்திருக்கார். எப்போ வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1982 ஜனவரி 25 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். சிம்பிளாக அதை ஞாபகத்துக்கிறதுக்கு, பிறந்த டேட்டு சுதந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்காரு, இறந்ததும் குடியரசு தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்திருக்கார். சரியா, ஞாபகத்துக்கலாமா? பாருங்க, 1905 ஆகஸ்ட் 14 சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பிறந்திருக்கிறாரு. 1982 ஜனவரி 25 குடியரசு தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. சரியா, இவருக்கு என்னென்ன வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, காந்தி வழி சென்ற சத்வீக சத்தியாகிரகி, காந்தி வழி சென்ற சாத்வீக சத்தியாகிரகின்னு சொல்கிறாங்க. அதாவது மதுரை காந்தின்னு ஏன் அழைக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், காந்திய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர். அதை தான் காந்தி வழி சென்ற சாத்வீக சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சமூக சீர்திருத்தவாதி அந்த கருத்தும் இவருக்கு பொருந்தும். அப்போ இவரோட சிறப்பு பேர் என்னன்னா, மதுரை காந்தி, மதுரை ஐயா, காந்தி வழி சென்ற சாத்வீக சத்தியாகிரகி, சமூக சீர்திருத்தவாதி, இந்த மாதிரி பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. இவர் பிறந்தது 1905 ஆகஸ்ட் 14 பிறந்திருக்காரு. 1982 ஜனவரி 25 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா, ரைட். இவரோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயலு ஐயர், ராயலு ஐயர், காவேரி அம்மாள். ராயலு ஐயருக்கும் காவேரி அம்மாளுக்கும் பிறந்த 8 குழந்தைகளில் இவரும் ஒருத்தர். சரியா, அவங்களுக்கு 8 குழந்தை, அதில் ஒருவர் தான் இவர். சரியா, நான் வச்சுக்கலாமா? அப்போ இவரோட பெற்றோர் ராயலு ஐயர், காவேரி அம்மாள், அவர்களுக்கு பிறந்த 8 புதல்வர்களில் இவரும் ஒருவர். எங்கே பிறந்தார் அப்படின்னா, இவர் மதுரையில் தான் பிறந்திருப்பார். சரியா, இவர் பிறந்த இடம் மதுரையில் தான் பிறந்திருப்பார். நான் வச்சுக்கலாமா? அப்போ ராயலு ஐயருக்கும் காவேரி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தது இவர். எத்தனை அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா 8 குழந்தைகள். எங்கே பிறந்தார் அப்படின்னா, மதுரையில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. நான் வச்சுக்கலாமா? ரைட். இப்போது மதுரையில் பிறந்தவர் இவரோட பள்ளிப்பருவம், இவருடைய பள்ளிப்பருவம், அதாவது சௌராஷ்டிரா இனப்பிரிவில் தான் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த சௌராஷ்டிரா பள்ளியில் தான் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெறார், மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெறார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1921 ஆம் ஆண்டு. சரியா, சௌராஷ்டிரா பள்ளியில் படிக்கக்கூடிய இவர் அங்கே நடத்தப்பட்ட மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெறாரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா, 1921 ஆம் ஆண்டு. இதுதான் அவருடைய பள்ளி படிப்பில் முக்கியமான ஒரு காலகட்டம். சரியா, இப்போ பள்ளி படிப்பு அப்படியே படிச்சுக்கிட்டே வராரு. பள்ளிப்பருவத்திலே இவருக்கு திருமணமும் ஆயிடுது, இவரோட மனைவி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்வதவர்தினி அப்படின்றதான் இவருடைய மனைவி பேர். இவருக்கு பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு திருமணமும் நடந்திருக்கும். சரியா, அப்போ பாருங்கள்,
பள்ளிப்பருவம் எங்கே அப்படின்னு பார்த்தா சௌராஷ்டிரா பள்ளியில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெறாரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1921 ஆண்டு. சரிங்களா, பள்ளி பருவத்தில் இவருக்கு என்ன ஆயிருது, திருமணமும் ஆயிருது. அவங்க மனைவி பேர் பர்வதவர்தினி, பர்வவர்தினி அப்படின்றத அவருடைய மனைவி பெயர். ஞாபகிக்கலாமா? ரைட். எப்படி இவர் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு, என்ன பற்று காரணமாக இவருக்கு தேசத்தின் மேலே பற்று ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் இண்டியா சுதேச மித்திரன். சரிங்களா, யங் இண்டியா மற்றும் சுதேச மித்திரன், யங் இண்டியா சுதேச மித்திரன். இந்த ரெண்டு பத்திரிகைகளில் வெளியிடப்படக்கூடிய முக்கியமான கட்டுரைகள், அதில் எழுதப்பட்ட முக்கியமான கட்டுரைகளை படித்து இவருக்கு தேசத்து மேலே பற்று ஏற்படுது. சரிங்களா, அப்போ யங் இண்டியா காந்தி எழுதின பத்திரிகை, சுதேச மித்திரன் ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் எழுதின பத்திரிகை, அந்த ரெண்டு பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரைகள் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக தான் இவர் தேசப்பற்றை தெரிஞ்சுக்கிறார். அப்படி தான் இவர் தேசப்பற்றும் அடைகிறார். சரியா, அப்போது முக்கிய காரணம் என்ன, இவர் அரசியல் நுழைகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கட்டுரைகளை படித்து தேசத்து மேலே பற்று ஏற்படுது. என்ன கட்டுரை அப்படின்னு பார்த்தா, யங் இண்டியா மற்றும் சுதேச மித்திரனில் வெளிவரக்கூடிய கட்டுரைகளை படித்து தான் தேசத்தின் மேலே இவருக்கு பற்று ஏற்படுது. இந்த பத்திரிகை யார் எழுதியிருப்பா, யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, யங் இண்டியா வந்து காந்தி, மகாத்மா காந்தியால் கொண்டு வரப்பட்டது. சுதேச மித்திரன் அப்படின்றது ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் தான் கொண்டு வந்திருப்பார். இந்த பத்திரிகையில் வந்து நம்முடைய பாரதி இருக்கார் இல்லையா, பாரதியார் வந்து இந்த பத்திரிகையில் ஆசிரியராக கூட பணியாற்றியிருந்திருப்பார். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இவரோட போராட்டத்தில் பங்கெடுப்பு. இப்போ அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்து தேசத்தின் மேலே பற்று ஏற்பட்டு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தவர் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளே நுழைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முத முதல்ல மதுரையில் தானே இவர் பிறந்திருக்கார். மதுரையில் தான் இவருடைய அரசியல் வாழ்க்கையும் தொடங்குது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு கிரிமினல் லாயர், யார் அப்படின்னு பார்த்தா மதுரை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஆள் ஜார்ஜ் ஜோசப், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை மதுரை மாவட்டத்தில் மதுரையில் வழிநடத்திட்டு வரக்கூடிய ஒரு ஆள். சரியா, மதுரையில் வழிநடத்திட்டு வரக்கூடிய ஆள் தான் யார் அப்படின்னா, ஒரு கிரிமினல் லாயர் ஜார்ஜ் ஜோசப். அவர் இருக்கும்போது மதுரை மாவட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய ஒரு உறுப்பினராக போய் இணைகிறார். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய உறுப்பினராக இணைஞ்சிடறார். சரியா, பாருங்கள், மதுரை ஐஎன்சியில் வழிநடத்தியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். அந்த ஐஎன்சியில் போய் இவர் என்ன செய்கிறார், ஒரு முதன்மை உறுப்பினராக இணைகிறார். இணைஞ்சவர் முதல்ல எப்படி இவருடைய பங்களிப்பை வெளிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1923 ஆம் ஆண்டு காக்கிநாடா, சரிங்களா, எங்கே அப்படின்னா காக்கிநாடா அப்படின்ற இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இவர் கதர் ஆடை அணிந்து கலந்து கொள்கிறார், கதர் ஆடை அணிந்து கலந்துக்கிறார். சரியா, அப்போ இவருடைய முதல் பங்களிப்பு என்னதான், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய 1923 ஆம் ஆண்டு காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் தன்னுடைய முதல் பங்களிப்பை செலுத்துகிறாரு. எப்படி அப்படின்னா, கதர் ஆடை அணிந்து கலந்துக்கிறார். அங்கேருந்து திரும்பி வர்றபோது, அந்த திரும்பி வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ற ஒரு சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்று கைது செய்யப்படுறார். அவர் அதாவது காக்கிநாடாலேருந்து வர ரொம்ப காலகட்டங்கள் ஆகும், அதனால் என்ன செய்யப்படுது, அந்த இடைப்பட்ட காலகட்டத்திலேயும் மதுரை ஐஎன்சி வழிநடத்தினார் இல்லையா ஜார்ஜ் ஜோசப், அவர் இந்திய எதிர்ப்பு, அதாவது சாரி இந்திய எதிர்ப்பில் சைமன் எதிர்ப்பு போராட்டம், சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுறார். அந்த கைது செய்யப்பட்ட காலகட்டத்தில் இவர் என்ன செய்கிறார்னா, மதுரையில் இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்து இவர் கொண்டு போகிறார். சரியா, பாருங்கள், ஜார்ஜ் ஜோசப் சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுறாரு, அதனால் இவர் என்ன செய்கிறாரு, மதுரை ஐஎன்சியை இவர் வழிநடத்திட்டு வர்றாரு, மதுரை ஐஎன்சியை வழிநடத்துகிறாரு. ஞாபகிக்கலாமா, இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன, மதுரை ஐஎன்சியை வழிநடத்தியவரான ஒரு குற்ற, அதாவது கிரிமினல் லாயர் ஜார்ஜ் ஜோசப், அவர் இருந்தபோது என்ன செய்கிறாருன்னா, மதுரையில் ஐஎன்சியோட முதன்மை உறுப்பினராக இணைகிறாரு. இணைஞ்சவர் தன்னோட முதல் பங்களிப்பாக 1923 ஆம் ஆண்டு காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் போய் கதர் ஆடை அணிந்து கலந்துக்கிறாரு. அங்கேருந்து திரும்பி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப காலகட்டங்கள் ஆயிரும். அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுறாரு, அதனால் இவர் என்ன செய்கிறாரு, மதுரையில் இந்திய தேசிய காங்கிரஸை வழி நடத்திட்டு வர்றாரு. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், இவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் தான் இவரோட, இதாக வந்து சைமன் எதிர்ப்பு போராட்டத்துக்கான ஒரு சின்ன சாம்பிள் இமேஜ். சரிங்களா, அடுத்து உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் தான் இவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. உப்பு சத்தியாகிரகன்றது இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அதாவது ராஜாஜி தலைமையில் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்கு இல்லையா, அந்த போராட்டத்துக்கு எவ்வளோ பேர் நிறைய சத்தியாகிரகிகள்லாம் சேர்க்குறாங்க, அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து நடத்த போகிறோம் அப்படின்றதுக்காக ராஜாஜி
வைத்தியநாத ஐயர், சுப்பராமன் இவங்க மூணு பேரும் சரியா, ராஜாஜி வைத்தியநாத ஐயர் சுப்பராமன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சுப்பராமனுடைய வீட்டில் மதுரையில் வச்சு தான் அந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது, ஆலோசனை நடத்துகிறாங்க சரியா. அப்போ ராஜாஜி சுப்பராமன் வைத்தியநாத ஐயர் உப்புச்சத்தியாகிட்ட போராட்டத்தை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து யார் வீட்டில் வச்சு நடக்குது, சுப்பராமன் வீட்டில் வச்சு தான் நடக்குது சரியா. அப்போது இவர் வந்து மதுரை நகரசபை தலைவராக இருக்கார், மதுரையில் நகரசபை தலைவராக இருந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னாதான், மதுரை மாசி வீதியில் சத்தியாகிரக போராட்டம் அதாவது உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு கேட்குறாங்க. யார் யார் ரெண்டு பேர் போய் கேட்பாங்கன்னா சுப்பராமனும் வைத்தியநாத ஐயரும் போய் ஆதரவு கேட்டு வராங்க சரியா. அப்போ மதுரை நகரசபை தலைவராக இருந்த சுப்பராமன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, வைத்தியநாத ஐயர் தலைமையில் இவரும் வைத்தியநாதரும் போய் மதுரை வாசி மதுரை வீதிகள் இருக்கு இல்லையா கடை வீதிகளில் போய் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு கேட்குறாங்க. ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் நமக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு பங்கெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆதரவு கேட்குறாங்க சரியா. எங்கே அப்படின்னா மதுரை வீதிகளில். சரி, ஆதரவு கேட்டு வந்தாச்சு, அந்த ஒரு கூட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சு வந்தோடனே ஒருத்தர் இருக்கார், யார் அப்படின்னா ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் ஒரு கூட்டம், காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வந்து நடக்குது மதுரையில். அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, ராஜாஜி வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தலைமையேற்று நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு சொல்கிறார், ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் அப்படின்ற ஒரு தலைமையேற்ற மாநாட்டில் அவர் முன்மொழிகிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜாஜி தான் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்திட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரியா. உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சி டு வேதாரண்யம், திருச்சி டு வேதாரண்யம், திருச்சி டு வேதாரண்யம் யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தா ராஜாஜி தான் தலைமையேற்று நடத்திட்டு போகிறார். இதில் எத்தனை தொண்டர்கள் பங்கெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 பேர், சுப்பராமன் ராஜாஜி இவங்களோட சேர்த்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் எப்போ இந்த தினத்தை ஆரம்பிக்கிறாங்க உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 ஏப்ரல் 13 தொடங்குறாங்க. 1930 ஏப்ரல் 13 தொடங்கி அதே ஆண்டு ஏப்ரல் 30 அகஸ்தியம் பள்ளி அப்படின்ற இடத்துல போய் உப்பு எதிர்ப்பு போராட்டத்தை முடிக்கிறார், உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை முடிக்கிறார். அதாவது உப்பை கையில் அள்ளி அந்த போராட்டத்தை முடிவு செஞ்சுருப்பார். நான் வச்சுக்கலாமா, இப்போ உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் 1930 ஏப்ரல் 13 தொடங்குறாங்க, 1930 ஏப்ரல் 30 முடிச்சிடறாரு. எங்கே அப்படின்னா அகஸ்தியம் பள்ளி சரிங்களா. நல்லா ஞாபகம், இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம், அகஸ்தியம் பள்ளி. ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இந்த டேட்டா இருக்காது சரிங்களா. அகஸ்தியம் பள்ளி அப்படின்ற இடத்துல தான் உப்பு போராட்டத்தை நிறைவு செய்கிறார். இதே மாதிரி காந்தி அங்கே ஒரு இது செஞ்சுருப்பார். காந்தி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அதே 1930 மார்ச் 12 போராட்டத்தை தொடங்குகிறார். மார்ச் 12 தொடங்கி அதே 1930 ஏப்ரல் 13 தண்டி அப்படின்ற இடத்துல போய் அவரோட போராட்டத்தை நிறைவு செஞ்சுருப்பார் சரியா. அப்போ இங்கே வந்து 1930 மார்ச் 12 முதல் 30 ஏப்ரல் 13 வரைக்கும் தண்டி அப்படின்ற இடத்துல போய் போராட்டத்தை நிறைவு செஞ்சுருப்பார் சரிங்களா. நான் வச்சுக்கலாமா, ரைட். அப்போ இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இதான் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்காக காந்தி வந்து தண்டி போகிறார் இல்லையா, அந்த இதை ஒரு இமேஜ் ரைட். அடுத்து அப்போ எங்கேருந்து எங்கே போனாங்கன்னு பார்த்தோம், திருச்சி டு வேதாரண்யம் போனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி போய் அகஸ்தியம் பள்ளியில் தன்னுடைய உப்பு போராட்டத்தை முடிவு செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன போயிடாரு பார்த்தியா, எப்படி சத்தியாகிரகிகளை அந்த போராட்டத்துக்கு தேர்வு செய்கிறாங்க. எல்லோரும் வந்து போராட்டத்தில் பங்கெடுத்தாங்களான்னா இல்லை, ஒரு 100 பேர் தான் பங்கெடுத்திருப்பாங்க. அங்கே வந்து காந்தி கூட வந்து ஒரு 78 பேர் பங்கெடுத்திருப்பாங்க. காந்தி கூட 78 மெம்பர்ஸ் வந்து பங்கெடுத்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் பங்கெடுத்திருப்பாங்க ராஜாஜி கூட. அவங்கள எப்படி தேர்வு செய்கிறாங்க, சத்தியாகிரகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுறா அப்படின்னா, வைத்தியநாத ஐயரும் சுப்பராமனும் தான் தேர்வு செய்கிறாங்க. வைத்தியநாதரும் சுப்பராமனும் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியாகிரகிகளை தேர்வு செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. சரி, சத்தியாகிரகிகளை தேர்வு செஞ்சாச்சு, சத்தியாகிரகிகளை தேர்வு செஞ்சு முடிச்சாச்சு, சத்தியாகிரக போராட்டம்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவங்கள்லாம் கைது செய்யப்பட்டுறாங்க. சத்தியாகிரகத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ அவங்களாம் கைது செய்யப்படுறாங்க. அதனால் அதை கைது செய்யப்பட்டதை எதிர்த்து மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார், மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அதனால் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டெல்லாம் பெற்றிருப்பார் சரிங்களா. அப்போ பாருங்கள், சத்தியாகிரகிகள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து எங்கே மாநாடு நடத்துகிறாரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னா மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு.
அதுக்காக அந்த பொதுக்கூட்டத்துக்காக நிறைய பாராட்டுகள்லாம் இவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா, ஞாபகிச்சுக்கலாமா? அப்போ பூச்சி தியாகரன்றது இவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். இவர் உப்பு சத்தியாகத்தில் மட்டும்தான் கலந்துக்கிட்டாரா? அதாவது சட்டமறுப்பு இயக்கம், கல்லுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு, நம்ம நேற்று கூட பார்த்தோம் இல்லையா 1931 அந்நிய துணி புறக்கணிப்பு நடந்துச்சுன்னு சொல்லி. 1931 அந்நிய துணி புறக்கணிப்புக்காக சத்தியமூர்த்தியும் பங்கெடுப்பு செஞ்சுருப்பார், அதுக்காக சிறை சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் இவரும் தன்னோட பங்களிப்பை செஞ்சுருந்திருக்காரு. சரியா, அப்போ இதில் முக்கியமானது உப்பு சத்தியாகிரகம் பார்த்துட்டோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பார். கல்லுக்கடை மறியல் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்திலையும் ஈடுபட்டிருப்பார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு 1930 ஜூலை மாதத்தில் இவர் கைது செய்யப்படுறார். 1930 ஜூலை 13 இவர் கைது செய்யப்படுறார். யாரெல்லாம் சேர்ந்து அப்படின்னா, கல்லுக்கடை முறையில் இவர் மட்டும் கலந்துக்கிட்டது இல்லாமல் இவரோட மனைவியையும் ஈடுபடுத்தியிருப்பார். மனைவியையும் ஈடுபடுத்தியிருப்பார் சரிங்களா. அப்போ கல்லுக்கடை முறையில் பங்கெடுத்து கைது செய்யப்படுறாரு. 1930 ஜூலை 13 கைது செய்யப்படுறாரு. அப்படி கைது செய்யப்பட்டவருக்கு ஒரு ரெண்டு விதமான தீர்ப்பு வழங்கப்படுது. என்ன அப்படின்னா, 2.5 வருஷம் தண்டனை, 2.5 வருஷம் சிறை தண்டனையும், ஒரு 500 ரூபாய் அபராதம். 2.5 வருஷம் தண்டனை வழங்கப்படும் மற்றும் 500 ரூபாய் அபராதமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அது வரைக்கும் அவர் எந்த சிறையில் தான் இருக்காரு? மதுரை சிறையில் இருக்காரு சரிங்களா. அந்த தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் மதுரை சிறையில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சிடறாங்க, கடலூர் சிறைக்கு மாற்றிடுறாங்க. எங்கே மாற்றிடுறாங்க? கடலூருக்கு. அது வரைக்கும் எங்கே இருக்காருன்னா, மதுரை சிறை, கடலூருக்கு சிறைக்கு மாற்றிடுறாங்க. எப்போ அப்படின்னா, அந்த தீர்மானம் வந்ததுக்கப்புறம். 2.5 வருஷம் ஜெயிலு, அதுக்கப்புறம் 500 ரூபா அபராதம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் மதுரை சிறை. கடலூர், மதுரையிலேருந்து மாற்றி எங்கே கொண்டு போயிடுறாங்க? கடலூர் கொண்டு போயிடுறாங்க. கடலூரில் தான் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறார், கோவை அவிநாசிலிங்கம். கோவை அவிநாசிலிங்கம் அவரை எங்கே தான் சந்தித்தார் அப்படின்னு பார்த்தா, இந்த கடலூர் சிறையில் இருக்கும்போது தான் அவரை சந்தித்து அவர் இவரும் ஒரு மிகப்பெரிய நட்பு ஏற்படுது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மிகப்பெரிய நட்பு ஏற்படுது சரிங்களா. இவர் வந்து தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கோவை அவிநாசிலிங்கமே நாம் சொல்லியிருப்போம் சரிங்களா. ரைட், அது பாருங்கள் என்னெல்லாம் பாருங்கள். கல்லுக்கடை மறியலில் மனைவியும் தொண்டர்களையும் சேர்த்துட்டு ஈடுபடுறாரு. 1930 ஜூலை 13 கைது செய்யப்பட்டு மதுரையில் சிறை வைக்கப்படுறாரு. அப்போது ஒரு தீர்மானம் ஏற்படுத்துது, 2.5 வருஷம் சிறை தண்டனையும் 500 ரூபா அபராதம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் மதுரை சிறையில் வைக்கப்பட்டிருந்தவர் திடீர்னு எங்கே சேஞ்ச் பண்ணப்படுறாரு? கடலூருக்கு சிறை மாற்றிடுறாங்க. அங்கே தான் இவர் யாரை சந்திக்கிறாருன்னா, கோவை அவிநாசிலிங்கம் அப்படின்றவரை சந்திக்கிறாரு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், காந்தி வந்து ஹரிஜன சங்கம் அப்படின்ற பேரில் ஒன்று தொடங்குறார். காந்தி ஹரிஜன சங்கம், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களோட உதவி செய்கிறதுக்காக ஹரிஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1934 தொடங்கியிருப்பார். நம்ம படிச்சிருப்போம் 1934 அதில் வந்து ஹரிஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கார காங்கிரஸ்லேருந்து நிறைய வந்து எதிர்ப்பு வந்திருக்கும். அதனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கொஞ்ச நாள் விலகி கூட இருந்திருந்திருப்பார் சரியா. அப்பாருங்கள் காங்கிரஸ் இதுலேருந்து, சரி, காந்தி வந்து ஹரிஜன சங்கம் அப்படின்றத 1934 தொடங்குறாரு. அதே மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா, ஹரிஜன சேவையும் சேவாலயம், அதாவது சேவாலயம், ஹரிஜன சேவை இல்லைன்னா சேவாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது மாதிரி இவரும் தொடங்குறாரு சரிங்களா. அதில் ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதியாக அவர் இருந்திருப்பார். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து அங்கே தொடங்கியிருப்பார். இவர் மதுரை மாவட்டத்தில் அதே மாதிரி ஹரிஜன சேவை சங்கங்களை இவரும் தொடங்குறாரு. ஹரிஜன சேவாலயத்தை இவரும் தொடங்குறாரு. தொடங்கினதுனால தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இவரை பின்பற்றி ஒரு சில ஹரிஜன சேவை சங்கங்களும் தொடங்கப்படும் சரிங்களா. பாருங்கள் அப்போ இவர் ஒரு சேவாலயம் தொடங்குறாரு. காந்தி தொடங்கினதுக்கப்புறம் இவரும் ஒன்று தொடங்குறாரு. தொடங்கியதால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த சேவாலயத்தை அவங்களும் தொடர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் இவர் என்னவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஹரிஜன சங்க தலைவராக, மாவட்ட ஹரிஜன சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இல்லாமல் தமிழ்நாடு அரசின் சேவர் சங்க தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதாவது மாவட்ட ஹரிஜன சங்க தலைவராகவும் தமிழ்நாடு அரசின் ஹரிஜன சங்க தலைவராகவும் இவர் அந்த டைமில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சரிங்களா. ஞாபகிச்சுக்கலாமா? இப்போ ஹரிஜன சேவை சங்கம் 1934 இவரும் தொடங்குறாரு. அதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் அந்த சேவை சங்கங்களை நிறைய தொடங்கப்படுதாங்க. அவங்க மூலயமா ஒரு சில விடுதிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கும். ஹரிஜன மக்களுக்காக விடுதிகள், இந்த சேவாலயம் மூலியமாக விடுதிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கும். சேவாலயங்கள் மூலியமாக விடுதிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்போ அதே டைமில் மாவட்ட ஹரிஜன சங்க தலைவராகவும் தேர்வு செய்யப்படுறாரு. தமிழ்நாடு அரசின் சேவர் சங்க தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ஞாபகிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த டைமில் 1934 தொடங்கினவர் காந்தி ஹரிஜன யாத்திரைக்காக மதுரைக்கு வர்றார். ஹரிஜன யாத்திரைக்காக மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வந்தவர் இவருடைய வீட்டில் வந்து தங்குறாரு சரிங்களா. ஹரிஜன யாத்திரை இருக்கு இல்லையா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து நிறையா உதவி கோரி ஹரிஜன யாத்திரையாக மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வந்த காலகட்டத்தில் யாருடைய வீட்டில் தங்குறாரு அப்படின்னா, சுப்பராமன் வீட்டில் தங்குறாரு. சுப்பராமன் வீட்டில் தான்
தங்கியிருந்திருப்பார். அங்கே தங்கியிருந்த ஒரு பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகன்றது சமஸ்கிருத வேர்டு. நம்மலாம் வந்து பாடல்கள்னு சொல்கிறல்லையே, அது மாதிரி இது ஸ்லோகங்கள்ன்றது சமஸ்கிருத வேர்டு, சரிங்களா? அப்போ சுப்பராமன் என்ன செய்கிறாருன்னா, காந்தி வந்து ஹரிஜன யாத்திரைக்காக 1934 மதுரைக்கு வராரு. அந்த டைமில் மதுரையில் யார் வீட்டில் தங்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சுப்பராமன் வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகங்களையும் காந்திக்கிட்ட என்ன சொல்கிறாரு, படித்து சொல்லியிருந்திருப்பார், சரிங்களா? அதனால் காந்தி வர பாராட்டக்கூட செஞ்சுருந்திருப்பார். நான் வச்சுக்கலாமா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மதுரை நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். மதுரை நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர், அந்த காலகட்டத்தில் மதுரைக்கு ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஜாதி பெயர்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஜாதி பெயர்களை அகற்றினது யார் தான் அப்படின்னா, இவர் தான் ஜாதி பெயர்களை நீக்கியிருப்பார், சரியா? மதுரை நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் என்ன செய்கிறாரு, ஜாதி பெயர் வச்சு தெருக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பெயர்களை நீக்கியிருந்திருப்பார். என்ன வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த நகரசபை தலைவராக இருக்கும் போதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை மாதிரி கூட்டுறவு சங்க கட்டிடம், அப்படின்ற ஒன்றை திறந்து வைக்கிறார். என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் மாடல் கோஆப்ரேட்டிவ் பில்டிங் சொசைட்டி, நீ வச்சுக்கலாமா? ரைட். பாருங்கள், மதுரை நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன செய்கிறாரு, ஜாதி பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய தெருக்கள் எல்லாத்தையும், அந்த ஜாதி பெயரில் இருக்கக்கூடிய தெருக்கள் பெயரை நீக்கிறார். ஜாதி பெயரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்களை ஃபுல்லாக நீக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம் அப்படின்ற பேரில் ஒன்று ஒரு சங்கத்தை தொடங்குறாரு. நான் வச்சுக்கலாமா? அடுத்து 1937 இவர் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறார். எப்போ அப்படின்னா, 1937 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இவர் என்ன செய்கிறார் பாருங்கள். நான் வச்சுக்கலாமா? 1937 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாரு. அதே மாதிரி பிற்காலத்தில் ஒரு இடத்துல 1946 to 1951 இந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னா, இவர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். நான் வச்சுக்கலாமா? அப்போ ரெண்டு டைமு, 1937 ஒரு டைம் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், அதே மாதிரி 1946 to 1951 இந்த காலகட்டத்திலையும் என்எம்ஆர் சுப்பராமன் அப்படின்றவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். நான் வச்சுக்கலாமா? அடுத்து பாருங்கள், 1939 ஹரிஜன மக்கள், அதாவது காந்தி என்ன செஞ்சுருப்பாருன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து ஹரிஜன மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்கணும் அப்படின்றக்காக ஒரு போராட்டம் நடக்குது. அதற்காக என்ன செய்யப்படுறாரு, வர்றார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஹரிஜன மக்கள் அனுமதி. 1939 மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஹரிஜன மக்களை அனுமதிக்கிற சம்மந்தமாக ஒரு போராட்டம், சரிங்களா? அப்போ அப்போது அனுமதிக்கவும் செஞ்சிடறாங்க. அப்போது இதான் பாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சரியா? நல்லாயிருக்கு இந்த இமேஜ் பார்க்குறதுக்கே. ரைட். அப்போ பாருங்கள், 39 என்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஹரிஜன மக்களை அனுமதிக்கிறாங்க. நான் வச்சுக்கலாமா? ரைட். அடுத்து பாருங்கள், அந்த போராட்டத்துலையும் ரெண்டு பேர் முக்கிய பங்கெடுத்துருப்பாங்க. யாரெல்லாம், சுப்பராமனும் வைத்தியநாத ஐயரும். நான் வச்சுக்கலாமா? சுப்பராமனும் வைத்தியநாத ஐயரும் இந்த ஹரிஜன மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கான போராட்டம் நடக்கும் இல்லையா, அந்த போராட்டத்துலேயும் ஒரு முக்கியமான பங்கெடுப்பு இவங்க ரெண்டு பேரும் செய்திருப்பாங்க. நான் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், மதுரை பால் விநியோக சங்கம், மதுரை பால் விநியோக சங்கம்ன்ற பேரில் 1940 தொடங்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஆவின் பாலகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. அப்போவே அவர் தொடங்கியிருந்திருக்காரு. மதுரை பால் விநியோக சங்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா, 1940 பிற்காலத்தில் அது என்னென்னு பேர் மாறி இருக்கு, ஆவின் நிறுவனம் என பின்பு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதாவது மருவி இருக்கு, சரிங்களா? அப்போ மதுரை பால் விநியோக சங்கம் தான் எப்படி மாறி இருக்குன்னா, ஆவின் நிறுவனம் என மாற்றப்பட்டிருக்கு. மதுரை பால் நிறுவன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1940, சரிங்களா? இதான் வந்து ஆவின் பாலகம் இப்போ இருக்கு இல்லையா, நம்மலாம் வந்து பார்த்துருப்போம் நிறைய. ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து நிறைய பேர் பால் வாங்கலாம் போயிருப்பீங்க. இதுதான் ஆவின் பாலகம். அது தொடங்கப்பட்டதுன்னா மதுரை பால் விநியோக சங்கம் அப்படின்னு இருந்தது 1940, அதுக்கப்புறம் ஆவின் நிறுவனம் சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கு, சரியா? அடுத்து பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக வந்து இவர் வந்து பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1942 இவர் கைது செய்யப்படுறார். 1942 கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டவர் சரிங்களா, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபடுறாரு, அதாவது உழைக்கிறாரு அப்படின்ற பேரில் இவர் கைது செய்யப்பட்டு 1942 தஞ்சாவூரில் சிறையில் அடைக்கப்படுறார். நான் வச்சுக்கலாமா? இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக என்எம்ஆர் சுப்பராமன் கைது செய்யப்பட்டது 1942. எந்த சிறையில் அடைக்கப்படுறாருன்னா, தஞ்சாவூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அங்கே ரெண்டு சிறை பார்த்துருப்போம், மதுரை சிறையில் அடைக்கப்பட்டு கடலூர் சிறைக்கு மாற்றப்பட்டிருப்பார். நான் வச்சுக்கலாமா? ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து 1944 மதுரையில் மிகப்பெரிய நிறைய சீர்திருத்தங்களாக அவர் கொண்டு வந்திருப்பார். 44 டீ கல்லுப்பட்டி என்ற இடத்துல காந்தி பேரில் ஒரு ஆசிரமம், என்ன ஆசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி நிகேதன் ஆசிரமம் அப்படின்றது டீ கல்லுப்பட்டி
இருக்கு இல்லையா, நம்மளாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். டி கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமம் அப்படின்ற பேரில் தொடங்குறார். எந்த ஆண்டு அப்படின்னா 1944 தொடங்கியிருப்பார். அதுதான் வந்து இந்த ஆசிரமம் தான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் காந்தி நிகேதன் ஆசிரமம். ஏன் வச்சுக்கலாமா, அப்போ 1944 டி கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமம் அப்படின்ற பேரில் ஒன்று தொடங்குறாரு. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். நான் சொன்னேன் இல்லையா 1937 ஒரு டைமும், 46 to 51 ஒரு டைமும் இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். நம்ம ஆல்ரெடி முந்தின பாயிண்ட்லேயே பார்த்துருப்போம். ஒரு டைம் 1937 அதாவது 1935 படி 1935 இந்திய அரசு சட்டப்படி 1937 தேர்தல் நடக்கு இல்லையா, அந்த தேர்தலையும் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். அது மாதிரி 1946 to 51 சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். நீங்கள் வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், காந்தி 1946 மதுரை வர்றார். காந்தி 1946 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பார்வையிடுறதுக்காக வர்றார். அப்போது அவரை கோயிலுக்குள்ளே கூட்டு போய் அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு இவர் யார் ஹெல்ப் பண்ணியிருப்பான்னா இந்த மதுரை சுப்பிரமணன் தான் ஏற்பாடு செஞ்சுருப்பார் சரிங்களா. திருப்பி அப்போ ஒரு டைம் மதுரை வந்தார் 1934 ஹரிஜன சங்கம். திருப்பி 39 ஹரிஜன மக்களை வந்து எங்கே அலோவ் பண்ணணும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளார. அதே மாதிரி 1946 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யார் வர்றா, நம்முடைய மகாத்மா காந்தி வர்றாரு. அவருக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்தது யாருன்னா என்னம்மார் சுப்பராமன். வச்சுக்கலாமா, கோயில் சென்று வர ஏற்பாடு யார் செஞ்சு கொடுத்தா, என்னம்மார் சுப்பராமன். நெக்ஸ்ட் பாருங்கள், வேதாரண்யம் கஸ்தூர்பாய் காந்தி குருகுலம். கஸ்தூர்பா காந்தி குருகுலம் அப்படின்றதுல இப்படி ஒரு குருகுலம் இருக்குது வேதாரண்யத்தில், கஸ்தூர்பா காந்தி குருகுலம் அப்படின்ற பேரில் ஒரு குருகுலம் இயங்கிட்டு வருது. அதில் இவர் ஒரு அறங்காவலர் குழு உறுப்பினராக இருந்திருப்பார் சரிங்களா. வேதாரண்யத்தில் கஸ்தூர்பா காந்தி குருகுலம் என்ற பேரில் இயங்கக்கூடிய ஒரு குருகுலத்தில் என்ன உறுப்பினராக இருந்திருப்பார்னா அறங்காவலர் குழு உறுப்பினராக யார் இருந்திருப்பா பார்த்தா, நம்மளுடைய என்எம்ஆர் சுப்பராமன் அப்படின்றவர் இருந்திருப்பார். நான் வச்சுக்கலாமா. ரைட், அப்போ இந்த பேஜ் நம்ம பார்த்தது 1944 டி கல்லுப்பட்டியில் என்ன செஞ்சிருக்காரு, காந்தி நிகேதன் ஆசிரமம் தொடங்கியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக 1937 1946 to 51 இருந்திருக்காரு. 1946 காந்தி மதுரை வந்தபோது மீனாட்சி அம்மன் கோயிலை பார்வையிடறதுக்கு வராரு. அதற்கு உதவி புரிஞ்சவர் யார் தான், என்எம்ஆர் சுப்பராமன். வேதாரண்யத்தில் கஸ்தூர்பாய் காந்தி குருகுலம் அப்படின்ற பேரில் ஒன்று இயங்கிட்டு வருது. அங்கே அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் இவர் இருந்திருப்பார். நான் வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவரை பற்றின தகவல்கள் வந்து ஸ்கூல் புக்கில் ரொம்ப இருக்காது சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இல்லாட்டினு கூட நிறைய தகவல்கள் இவரை பற்றி க்வெஸ்சன் கேட்கப்பட்டிருக்கு சரியா. அடுத்து பாருங்கள், இந்தியா விடுதலை அடைஞ்ச போது அதாவது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைஞ்சிடறாங்க இல்லையா, இந்த விடுதலை அடைஞ்சதை மதுரை மாவட்டத்தில் இவர் கொண்டாடி இருந்திருப்பார் சரிங்களா. இப்போ இந்திய விடுதலையை மதுரையில் கொண்டாடினார். அதில் கொண்டாடி அதில் ஒரு மாநாடு ஏற்படுத்தி அந்த மாநாட்டில் உரையும் ஆற்றியிருப்பார். நான் வச்சுக்கலாமா. அடுத்து மதுரையில் 1947 சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நம்ம பார்த்துருப்போம். ஐயர் அப்படின்றது ஒரு சௌராஷ்டிரா இனத்தில் ஒரு பிரிவு. அதில் தான் இவர் என்னது மல்லி குடும்பத்தை சேர்ந்தவர், நாட்டாமை மல்லி குடும்பத்தை சேர்ந்தவர் பார்த்தோம் இல்லையா. அப்போ அதே பேரில் இவர் என்ன செய்கிறாரு, சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஒன்று தொடங்குறாரு. எப்போ அப்படின்னா 1947 சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. நான் வச்சுக்கலாமா. ரைட், இதுதான் வந்து சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு. தமிழ்நாட்டிலேருந்து காந்தி காந்தியோட நினைவு நிதி கலெக்ட் பண்ணுறாங்க, அதோட பொறுப்பு செயலாளராக யார் இருக்கா அப்படின்னா இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பங்காற்றிருப்பார் சரிங்களா. தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலாளராக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பங்காற்றிருப்பார். யோசிக்கலாமா. அப்போ தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலாளராக வாழ்நாள் இறுதி வரையும் இவர் பங்களிப்பு செய்திருப்பார் சரியா. அடுத்து பாருங்கள், 1951 அதாவது வினோ பாபாவே அவர் என்ன செஞ்சிருப்பார், நமக்கு பஞ்சமணியில் ஒதுக்கிட்டுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்திருப்பார் அப்படிதானே. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிலங்களை பிரித்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றார், நிலங்களை இலவசமாக கேட்டு வர்றார். அப்போது இவர்கிட்ட இருந்த நிலங்களை 60 ஏக்கர் நிலத்தை வந்து இவர் தானமாக வினோ பாவேட்ட கொடுக்குறார் சரியா. 1951 வினோ பாவே அப்படின்ற ஒரு நில தானம் கேட்டு வர்றாரு. அப்போ இவருக்கு சொந்தமான 60 ஏக்கர் நிலத்தை என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நன்கொடையாக வழங்குறாரு. நான் வச்சுக்கலாமா. அப்போ வினோ பாபாவே அப்படின்ற 1951 நில தானம் கேட்டு வர்றாரு. 60 ஏக்கர் நிலத்தை இவர் தன்னோட சொந்த நிலத்தை தானமாக வழங்குறாரு. ஏன் வச்சுக்கலாமா. ரைட், அடுத்து பாருங்கள், மதுரை காந்தி மன்றம் எப்படி வந்து ராஜபாளையத்தில் வந்து காந்தி கலைமன்றம் குமாரசாமி ராஜாவால் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா மதுரை காந்தி மன்றம் அப்படின்ற பேரில்
1955 அக்டோபர் 2 சுப்பராமன் ஏற்படுத்துறாரு. சரிங்களா, மதுரை காந்தி மன்றம் 1955 அக்டோபர் 2 சுப்பராமனால் ஏற்படுத்தப்படுது. வேற என்னென்ன கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் 1959 கொண்டு வந்திருப்பார். காந்தி அருங்காட்சியகம் 59, அப்போ மதுரை காந்தி மன்றம் 55 அக்டோபர் 2, காந்தி அருங்காட்சியகம் 59 கொண்டு வந்திருப்பாரு. சரியா, இவருக்கு வேற என்னென்ன அப்படின்னா, மதுரை மக்களவை தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரா இவர் 1962 தேர்வு செய்யப்பட்டிருக்கார். மதுரை மக்களவைத் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரா 1962 தேர்வு செய்யப்பட்டிருக்கார். சரியா, 2006 இவருக்கு அஞ்சல் தலை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தது என்னெல்லாம், மதுரை காந்தி மன்றம் 1955 அக்டோபர் 2, மதுரை காந்தி அருங்காட்சியகம் 1959, அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது 2006 வேற என்ன இருக்கு, நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது, மதுரை தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது 1962 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. சரியா, அடுத்து பாருங்க. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் எழுதியிருப்பார், கானமஞ்சரி சம்பத்குமார். கானமஞ்சரி சம்பத்குமார் அப்படின்றது இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதி வெளியிட்டிருந்திருப்பாரு. ஞாபகமா, இவருடைய வாழ்க்கை வரலாறு யார் எழுதி வெளியிட்டானா, கானமஞ்சரி சம்பத்குமார் அப்படின்ற எழுதி வெளியிட்டிருப்பாரு. இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், என்னமார் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு சகாப்தம், என்னமார் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா, இந்த கானமஞ்சரி சம்பத்குமார் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாரு. ஞாபகமா, அப்போ என்னமார் ஒரு தனி மனிதன் அல்ல அவர் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொன்னது கானமஞ்சரி சம்பத்குமார். இவர் யார் அப்படின்னா, இந்த என்னமார் சுப்பராமன் நாட்டாமை மல்லி ராயலு சுப்பராமன் என்பவருடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதினர் தான் கானமஞ்சரி சம்பத்குமார். ஞாபகம் வச்சுக்கலாமா, இன்றைய தினத்தில் பாருங்கள் நம்ம நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். இவரை பற்றியில் ஸ்கூல் புக்கில் டேட்டாஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இவர் நம்முடைய தமிழக விடுதலை போராட்டத்தில் பங்களிப்பு செஞ்சதில் ஒரு முக்கியமான ஆள். நம்ம பார்த்த தகவல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும் அப்படிதானே. பாருங்கள், இதான் அவருக்காக கொடுக்கப்பட்ட அஞ்சல் தலை. சரியா, இப்போ இவரை பற்றி இன்றைக்கி பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸு டெஸ்ட்டும் இருக்கும். சரியா, 10 to 15 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்குது. மாணவர்கள் அனைவரும் தவறாமல் அந்த டெஸ்ட் எழுதி பயன்பெற்றுக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு தலைவர்கள் பார்த்துட்ருக்கோம், அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர்கள்லேருந்து கொஸ்டின் நிறையா கண்டிப்பாக ரைஸ் ஆகும். நம்ம தினம் ஒரு தலைவர்கள் பார்க்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதில் இருக்குது. இப்போ எளிமையான முறையில் எப்படி படிச்சுட்டு போகலாம் அப்படின்றக்காக தான் டெய்லி ஒரு தலைவர்கள் பேரில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்து வீக்லி டெஸ்ட் வைங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க, கூடிய சீக்கிரம் அந்த தேர்வு வந்து உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.